நம்மளோட கரியராக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல மைண்ட் செட் அப்படின்றது கட்டாயம் தேவை. ஸோ மைண்ட் செட்டை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று க்ரோத் மைண்ட் செட், இன்னொன்று ஃபிக்ஸட் மைண்ட் செட். இந்த க்ரோத் மைண்ட் செட்னா என்ன, ஃபிக்ஸட் மைண்ட் செட்னா என்ன, இந்த மைண்ட் செட் எவ்வளவு முக்கியம், இது ரெண்டுத்தில் எது நல்ல மைண்ட் செட், இந்த எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோ முடியும் போது நீங்களே பதில் சொல்ல தான் போகிறீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மைண்ட் செட் அப்படின்ற இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்டுக்கும் க்ரோத் மைண்ட் செட்டுக்கும் என்ன வித்தியாசம்? க்ரோத் மைண்ட் செட்னா ஒரு ஹியூமனோட குவாலிட்டி, அதாவது ஒரு இன்டலெக்சுவல் அபிலிட்டியாக இருக்கட்டும், அவங்களுடைய நாலேஜாக இருக்கட்டும், ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், ஒரு பாட்டு பாடுற திறமை, ஒரு வரைகிற திறமை, இந்த மாதிரி திறமையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒழுங்காக ஸ்ட்ராட்டஜி பண்ணால், ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணால், ஹார்ட் ஒர்க் பண்ணால், நிறைய எஃபர்ட்டை போட்டால் நம்மளால் க்ரோ பண்ணிக்க முடியும், நம்மளால் அதை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க க்ரோத் மைண்ட் செட் இருக்கிறவங்க. ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்கிறவங்க இதுக்கு அப்படியே மாறானவங்க. ஒருத்தவங்க நல்லா பாடுறாங்க, ஒருத்தவங்க நல்லா வரைகிறாங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதாக அவங்க நினைக்கிறது கிடையாது, நல்ல எஃபர்ட் போட்டதான் நினைக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்கள டேலண்டட், அவங்க ஒரு ஸ்பெஷலான பர்சன், அவங்க ரொம்ப டேலண்டட், அவங்களுடைய அந்த நாலேஜ் அந்த ஸ்கில் எல்லாமே அவங்களுடைய ஃபிக்ஸட் ட்ரைட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்மளால் வளர்த்துக்க முடியும் அப்படின்னா எதுவுமே ஃபிக்ஸட் கிடையாதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஃபிக்ஸட் ட்ரைட்ஸும் இருக்க தான் செய்யுது. நம்ம பிறக்கும் போதே சிலர் ரொம்ப ஹைட்டாக வளரக்கூடிய ஜீனோட பிறப்போம், கை கால்லாம் பெருசாக இருக்கும், அவங்களால நல்லா நீச்சல் அடிக்க முடியும், ஹைட்டாக இருக்கிறதுனால நல்லா பேஸ்கெட் பால் விளையாட முடியும். ஸோ இந்த ஃபிக்ஸட் டேலண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த ஃபிக்ஸட் டேலண்ட்ஸ் இருக்கிறதுனால மட்டுமே ஒருத்தவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரது கிடையாது. ஒருத்தர் ரொம்ப ஹைட்டாக இருக்காருன்றதுனால மட்டுமே அவர் நல்ல வாலிபாலோ ஒரு பேஸ்கெட் பால்லையோ ஒரு பெரிய பிளேயராக வந்துட முடியாது. அதே நேரத்தில் ஒருத்தர் குள்ளமாக இருக்காரு அப்படின்னா ஒழுங்கான ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு எப்படிலாம் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணார் அப்படின்னா கட்டாயம் அவரால் ஹைட்டாக பிறந்தவரை விட சிறப்பாக விளையாட முடியும், ஒரு பெரிய ஆளாக வரவும் முடியும். இப்படி யோசிக்கிறது தான் க்ரோத் மைண்ட் செட். ஸோ இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட் எப்படிலாம் டிஃபர் ஆகிறாங்க? ஃபிக்ஸட் மைண்ட் செட் அவங்கள தொடர்ந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லா டேலண்ட்டுமே எல்லா ஸ்கில்லுமே ஃபிக்ஸட் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால அவங்கள்ட்ட அதெல்லாம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும்னு அவங்க துடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அப்படி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க க்ரோ ஆகிறத தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதனால் தொடர்ந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபிக்ஸட் மைண்ட் செட் அவங்கள்ட்ட இருக்கிற டிஃபிஷியன்சியை, அவங்கள்ட்ட இருக்கிற குறைபாடுகளை மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தவன்ட்ட ஒரு குறைபாடு இருக்குன்னா அவன் டேலண்டட் கிடையாது, அவன் ஸ்பெஷல் கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் க்ரோத் மைண்ட் செட் அவங்கள்ட்ட ஒரு குறைபாடு இருந்தால் அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து முன்னேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஃபிக்ஸட் மைண்ட் செட் அவங்க கூட இருக்கிற நபர்கள் எல்லாருமே அவங்கள தொடர்ந்து பாராட்டணும், அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை செல்ஃப் ப்ரைடை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தொடர்ந்து பாராட்டிக்கிட்டே இருக்கிற நபர்களை கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அவங்க கூட இருக்கிற நபர்கள் அவங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமை கொடுக்கணும், ஒரு நல்ல ஃபீட்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட நபர்களை கூட வச்சுருக்காங்க. இப்படிலாம் வச்சுருந்தா தான் நம்மளால் க்ரோவாக முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு மைண்ட் செட்டுக்குள்ளேயும் அப்படி என்ன தான் இருக்குன்றத இன்னும் டீப்பாக நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் மைண்ட் செட்லாம் அவங்கள ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, க்ரோத் மைண்ட் செட்லாம் அவங்கள டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ குழந்தைகளை நிறைய ஸ்கூலில் நிறைய குழந்தைங்களை நிறைய ஏஜ் குரூப்பை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. முதல்ல நிறைய க்வெஸ்சன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கெலாம் அவங்க எப்படிப்பட்ட பதிலை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து க்ரோத் மைண்டட் குரூப் அப்படின்னு சிலரை பிரிக்கிறாங்க, ஃபிக்ஸட் மைண்டட் குரூப்னு சிலரை பிரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பசல்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்றத தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலியமாக நிறைய அப்சர்வேஷன்ஸை சொல்கிறாங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேருமே முதல்ல ப்ராப்ளம்லாம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிக்கிட்டே போனாங்களாம். ஏன்னா முதல்ல கொடுத்ததுலாம் ஈஸியான பசல்ஸ், அதுக்கப்புறம் கடினமான பசல்ஸை கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஃபெயில் தான் ஆனாங்களாம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஆனால் அப்படி கஷ்டப்படுறப்ப ரெண்டு பேரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஃபிக்ஸட் மைண்ட் செட் என்ன நினைக்கிறாங்க, என்ன ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக போட்டுக்கிட்டே இருந்தோம், இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒருவேளை நம்ம முட்டாளோ அப்படின்னு நினச்சி அதை பார்த்தே பயந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிடுறாங்களாம். ஆனால் க்ரோத் மைண்ட் செட் என்ன பண்ணுறாங்கன்னா
இவ்வளோ நேரம் ஈஸியாக போட்டுட்டு இருந்தோம், இப்போ என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு இன்னும் அதிகமாக கடினமாக ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம். ஸோ க்ரோத் மைண்ட் செட் எப்பெல்லாம் அவங்களுடைய அவங்க வாழ்க்கையில் வர ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுதோ இன்னும் கடினமாக உழைக்கிறாங்க அப்படின்னு இந்த ஸ்டடியிலேருந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில கேள்விகளை கூட அவங்கள்ட்ட கேட்குறாங்க. முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, எப்போ நீ ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளாக உணர்ற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபிக்ஸட் மைண்ட் செட் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ நான் தப்பே பண்ணாமல் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறனோ அப்போ நான் ஸ்மார்ட், எப்போ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்போ நான் ஸ்மார்ட், எப்போ அடுத்தவங்களை விட வேகமாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறனோ அப்போ நான் ஸ்மார்ட், எப்போ அடுத்தவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த வேலையை ஈஸியாக செஞ்சு முடிக்கிறனோ அப்போ நான் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அதே நேரத்தில் க்ரோத் மைண்டட் பீப்புள்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்போ நான் கடினமாக ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணுறனோ அப்போ நான் ஸ்மார்ட், எப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நேத்தி என்னால் செய்ய முடியல ஆனால் இன்றைக்கி அதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் நான் ஸ்மார்ட்டாக உணர்றேன், எப்போ ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு யோசித்து யோசித்து ஒரு ப்ராப்ளத்துக்கு பதிலை கண்டுபிடிக்கிறனோ அப்போல்லாம் நான் ஸ்மார்ட்டாக உணர்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ இந்த பதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்கவங்கெல்லாம் ஒரு சிறந்த புத்திசாலியான நபராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் க்ரோத் மைண்டட் பீப்புள் ஒரு சிறந்த புத்திசாலியான நபராக நம்ம உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு சிறந்த நபராக இருக்கிறத விட சிறந்த நபராக உருவாகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் தொடர் முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும். அதனால தான் க்ரோத் மைண்டட் மைண்ட் செட்டை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் சில அப்சர்வேஷன்ஸும் வருது. அது என்னென்னா, இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்கவங்கெல்லாம் அவங்கள ஒரு ஸ்பெஷலான ஆளாக உணர்கிறாங்க. நான் ஒரு ஸ்பெஷலான ஆள், நான் ஒரு டேலண்டட், அதனால் என்னால் நிறைய நல்ல விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் க்ரோத் மைண்டட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு சாதாரண ஆள் தான், ஒரு நார்மலான காய் தான்ண்ணா, ஆனால் முயற்சி பண்ணி என்னால் ஒரு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேருமே பெரிய விஷயத்தை செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, நான் ஒரு பெரிய ஆள் அதனால தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் க்ரோத் மைண்ட் செட், நான் சாதாரண ஆள் தான், என்னோட முயற்சினால் தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரிவர்ஸில் என்ன ஆகிடுதுன்னா, எப்போல்லாம் அவங்களால ஒரு பெரிய விஷயத்தை செய்ய முடியாமல் ஃபெயில் ஆகுறாங்களோ அப்போ ஃபிக்ஸட் பீப்புள் எப்படி அதை பார்க்குறாங்கன்னா, நான் ஃபெயில் ஆகிட்டேன், அப்போ நான் ஒரு பெரிய ஆள் இல்லையோ, என்கிட்ட டேலண்ட் இல்லையோ, இதனால் செய்ய முடியாதோ அப்படின்னு நினச்சிட்றாங்க. ஆனால் க்ரோத் மைண்டட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, ஒழுங்காக நான் பயிற்சி பண்ணலையோ, ஒழுங்காக நான் முயற்சி பண்ணலையோன்னு இன்னும் கடினமாக உழைக்கிறாங்க. இதுதான் நான் முதல்ல சொன்ன பாயிண்ட்டுக்கே காரணம். அடுத்து ரெண்டு பேரும் ஃபெயிலியரை எப்படி பார்க்குறாங்க, தோற்று போகிறப்ப எப்படி பார்க்குறாங்க. ஃபிக்ஸட் மைண்ட் செட்லாம் தோற்று போகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ எம் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள ஒரு தோற்ற ஒரு நபராக, அவங்களே ஒரு தோல்வியாக அவங்க அவங்கள ஒரு டிஃபைன் பண்ணுது அந்த ஃபெயிலியர். ஆனால் க்ரோத் மைண்டட் பீப்புள், ஐ ஃபெயில்டு, நான் தோற்று போயிட்டேன், அவங்களோட ஃபெயிலியர் அப்படின்றத ஒரு ரிசல்ட்டாக தான் பார்க்குறாங்க. அவங்களோட ஐடென்டிட்டியாவோ இல்லை அந்த ஃபெயிலியர் அவங்கள டிஃபைன் பண்ணுறது இல்லை. அதை விட முக்கியமாக, ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. நான் இப்போ ஃபெயில் ஆகிட்டேன், அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குது, நான் என்ன பண்ணலாம், இன்னும் அதிகமாக படிக்கலாமா, இன்னும் அதிகமாக முயற்சி பண்ணலாமான்னு யோசித்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதை விட முக்கியமாக, ஃபிக்ஸட் பீப்புள் எப்போலாம் தோற்று போகிறாங்களோ அப்போலாம் நிறைய எக்ஸ்கியூஸை சொல்கிறாங்க. இது இப்படி இருந்துச்சு, அது அப்படி இருந்ததுன்னு எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க. அடுத்தவங்களை ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை விட முக்கியமாக, அவங்களுக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. இவனை விட நான் பெட்டர் தான் அப்படின்ட்டு மனசு தேத்திட்டு போகிறாங்க. ஆனால் க்ரோத் மைண்டட் பீப்புள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ஃபெயிலியரை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, எஃபர்ட், ரொம்ப கடினமாக உழைக்கிறது, ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறது. இதை ரெண்டு பேரும் எப்படி பார்க்குறாங்க, ஃபிக்ஸட் பீப்புள் எப்படி பார்க்குறாங்கன்னா, நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப எஃபர்ட் போட்டேன்னா நான் புத்திசாலி கிடையாது, நான் டேலண்டட் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் மேக்ஸில் ரொம்ப ஒரு பெரிய ஆளாக இருக்காருன்னு நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த ப்ராப்ளம் எனக்காக சால்வ் பண்ணி கொடுன்னு கொடுக்குறாங்க. அவர் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு அதை சால்வ் பண்ணாருன்னா, உன்னை ஒரு பெரிய புத்திசாலின்னு நினச்சேனே, இவ்வளவு நேரம் எடுத்துக்கிற, இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் க்ரோத் மைண்டட் பீப்புள் எப்படி பார்க்குறாங்கன்னா, பரவாயில்லையே, அரை மணி நேரம் ஒரே ப்ராப்ளம்ல கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறியே, நீ பெரிய ஆள் தான், லைக் நீ வந்து நிறைய எஃபர்ட் போடுற அப்படின்னு பாராட்டுறாங்க. எஃபர்ட்டை பாராட்டப்பட வேண்டிய விஷயமா க்ரோத் மைண்டட் பீப்புள் பார்க்குறாங்க. எஃபர்ட் அப்படின்றது ஒரு டேலண்ட்டுக்கு ஆப்போசிட்டான விஷயம் அப்படின்னு ஃபிக்ஸட் மைண்ட் செட் பார்க்குறாங்க. இங்கே தான் ஒரு பாராடாக்ஸ் வருது, ஒரு ஐரணி வருது. அது என்னென்னா, இந்த ஆத்தர் ஒரு சைக்காலஜிஸ்ட், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை பார்த்துருக்காங்க, அவங்க கூட பேசியிருக்காங்க, அவங்கள ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரோத் மைண்டட் பீப்புள் தான் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஆனால் அவங்க யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்ற ஒரு பிளான் பண்ணி பண்ணவே இல்லை. நிறைய எஃபர்ட் போட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, அதோட பை ப்ராடக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்க.
ஃபிக்ஸட் மைண்ட் செட் பீப்புளெலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு எஃபர்ட் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க, அதனால சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் அண்ட் க்ரோத் மைண்ட் செட்டை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். இவங்க இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகிறாங்க. அங்கே ஃபிக்ஸட் பீப்புள், க்ரோத் மைண்டட் பீப்புள் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப கடினமான ப்ரோக்ராமை கொடுக்குறாங்க, ஒரு ப்ரோக்ராமை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த ப்ரோக்ராமை கோட் பண்ணிடுறாங்க, நிறைய எரர் வருது, நிறைய தப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருந்த டீச்சர் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து எல்லா எரரையும் அவங்கள வச்சு சரி பண்ணவும் செய்கிறாங்க. ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னென்னா இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபிக்ஸட் பீப்புள் எப்படி சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப கிளாஸ் மோசம், நான் நிறைய தப்பு பண்ணேன், இப்படி என் லைஃப்பை நான் தப்பே பண்ணதில்லை, எனக்கு கிளாஸே எனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க, ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் க்ரோத் மைண்டட் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி கிளாஸில் நிறைய தப்பு பண்ணேன், எல்லாத்தையுமே என் டீச்சர் கரெக்ட் பண்ணிட்டாங்க, ஸோ இன்றைக்கி நிறைய புதுசாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்களாம். ஸோ லைஃப்பில் தோற்று போகிறப்பெல்லாம் க்ரோத் மைண்டட் பீப்புள் அதுலேருந்து கற்றுக்கிறாங்க, ஆனால் ஃபிக்ஸட் மைண்டட் பீப்புள் அதிலிருந்து அவங்கள பிளேம் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப சோகமாகறாங்க, லைஃப்பில் கொஞ்சம் கீழே போயிடுறாங்க அப்படின்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு மைண்ட் செட்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரெண்டு மைண்ட் செட்டில் எது ரொம்ப நல்ல மைண்ட் செட், கண்டிப்பாக இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் க்ரோத் மைண்ட் செட் தான் நல்ல மைண்ட் செட்னு. இருந்தாலும் இந்த ஆத்தர் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்கிட்டலாம் பழகியிருக்காங்க, நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஒர்க்னால். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளும் ஒரு முக்கியமான நாலு பிலீஃபை, நம்பிக்கைகளை வச்சுருக்காங்களாம். அது என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அந்த நாலு பிலீஃப்ஸும் எந்த கேட்டகரிக்குள்ளே வருது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். முதல் பிலீஃப் என்னென்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்கிறேன் அப்படின்றதுனால என்றைக்குமே நான் அதனால் முட்டாளாயிட மாட்டேன், அப்படி கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்கிறதுனால இன்றைக்கி இருக்கிறத விட அந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் அதிக புத்திசாலியாக தான் ஆவேன் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ரெண்டாவது, லைஃப்பில் ஏதோ ஒரு ஸ்கோர் வருது, லைக் அந்த ஸ்கோர் அப்படின்றது என்றைக்குமே நான் இப்போ என்ன பர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக தான் இருக்குமே தவிர, எதிர்காலத்தில் நான் எப்படி இருப்பேன்றதுக்கான அடையாளமாக இருக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு 10வதுல ஒரு மார்க் வாங்குகிறேன் அப்படின்னா, அது நல்ல மார்க்கோ கெட்ட மார்க்கோ, 10வதுல நான் எப்படி படித்தேன், நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றதுக்கான அடையாளமாக தான் அது இருக்கே தவிர, 12வதுல நான் என்ன பண்ண போகிறேன், காலேஜில் என்ன பண்ண போகிறேன்றதுக்கெல்லாம் அது பதிலே சொல்ல போகிறது கிடையாது. ஸோ காலேஜ், 12வதுலலாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது அப்போ நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்றத பொறுத்து தான் அமையுது. இந்த ஸ்கோர் அப்படின்றது நம்மளோட பர்ஃபார்மன்ஸை தான் குறிக்கிதே தவிர, அதுவும் இப்போ என்ன பர்ஃபார்ம் பண்ணணுன்றது தான் குறிக்கிதே தவிர, நம்மளை பற்றி எதுவுமே சொல்கிறது கிடையாது. 3வது, ஏதோ ஒரு நபர் ஒரு விஷயத்தை, ஒரு வேலையை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டாரு அப்படின்றதுனால இன்னொருத்தவர் அதே வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சு முடித்தா அவர் இவரை விட குறைஞ்ச நபராக ஆகிடவே மாட்டார். மேபி இந்த கஷ்டப்பட்டவர் இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டா இந்த ஈஸியாக பண்ணவரை விட ஒரு பெரியாளாக ஆக முடியும் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. 4வது என்னென்னா, இந்த கிரியேட்டிவிட்டி, இந்த ஆர்ட் ஃபார்ம், ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு ஆர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்பார்ன் டேலண்ட் கிடையாது. ஒருத்தர் நல்லா வரைகிறாரு, ஒருத்தர் நல்லா மியூசிக் போடுறாரு அப்படின்னா அவர் டேலண்டட்லாம் கிடையாது, அவர் கடினமாக உழைச்சதோட விளைவு தான், அவர் இல்லை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதோட விளைவு தான் ஒரு நல்ல ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஏஆர் ரஹ்மான் இன்றைக்கி போடுற எல்லா மியூசிக்கையும் அவரோட 10 வயசில் கண்டிப்பாக போட்டிருக்க முடியாது. என்ன தான் சின்ன வயசுலேயே கொஞ்சம் மியூசிக்கான நாலேஜ் இருந்திருந்தாலும் இப்போ போட்ட மியூசிக்கை அவரால் போட்டிருக்க முடியாது. அப்போ இவ்வளோ பெரிய ஆளானதுக்கு காரணம் அவரோட உழைப்பும் அவரோட பயிற்சியும் தான் அப்படின்னு அவங்க நம்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த 4 பிலீஃபும் எந்த கேட்டகரிக்குள்ளே வருது, கட்டாயம் நம்ம க்ரோத் மைண்ட் செட்குள்ளே தான் இது வரும். அதனால தான் க்ரோத் மைண்ட் செட்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த க்ரோத் மைண்ட் செட் அடுத்து சில துறைகளில் எப்படிலாம் பயன்படுது அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸில் இந்த க்ரோத் மைண்ட் செட் எப்படிலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்மளோட உடல் பலம், நம்ம எவ்வளோ ஹைட் இருக்கும், எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்ற ஃபிக்ஸட் ரேட்டில் தான் எல்லாருமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் பாக்ஸிங்க்கும் நிறைய தேவையான லைக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. செஸ்டோட சைஸ் இவ்வளோ இருக்கணும், என்னோடய ஹைட் இவ்வளோ இருக்கணும், பாடி வெயிட் இவ்வளோ இருக்கணும், கையை நீட்டினா ரீச் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நிறைய ஃபிக்ஸட் ட்ரைட்ஸ் இருக்குது. இதில் முக்காவாசி ட்ரைட்ஸில் தோற்று போன ஒரு நபரோட பேர் என்னென்னா முகமது அலி, நெப்போலியனை, அலெக்சாண்டரை, இவங்க எல்லாரையுமே நம்ம கிரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் முகமது அலியை தி கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சார், ஆனால் அவர்கிட்ட எந்த ஒரு ஃபிக்ஸட் ரைட்ஸுமே இல்லை. ஸோ அவர் எப்படி சக்ஸஸ் ஆனார், அவரே என்ன சொல்கிறாருன்னா, என் லைஃப்பில் நான் இவ்வளோ சக்ஸஸ் அடைஞ்சதுக்கு என்னோட உடல் காரணம் கிடையாது, என்னோடய மைண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட மைண்ட் செட் தான் இதுக்கு காரணம், அது க்ரோத் மைண்ட் செட் தான்.
ஸோ பிஸ்னஸில் இந்த க்ரோத் மைண்ட் செட் எப்படிலாம் நமக்கு உதவுது? ஒரு சிஇஓ ஒரு கம்பெனியுடைய மேலதிகாரிகள்கிட்ட எப்படிப்பட்ட மைண்ட் செட் இருக்குன்றது ரொம்ப முக்கியமாக, அதுவும் அவங்க க்ரோத் மைண்டட் பீப்புளாக இருந்தால் அந்த கம்பெனி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய ஸ்டடிஸை இந்த புத்தகத்தில் காட்டியிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக, நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாரு புதுசாக, அவரை இன்டர்வியூ பண்ணுறப்ப எந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஃபிக்ஸட் மைண்ட் செட் எப்படிலாம் செக் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இப்போ வந்து C++ தெரிஞ்ச அதுக்கு கோட் பண்ண வேண்டிய ஒரு நபர் தேவை. அப்போ ஃபிக்ஸட் மைண்ட் செட்டாக இருக்கிறவங்க போய் எப்படி இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் வராரு, அவருக்கு C++ தெரிஞ்சிருக்கா, அதில் அவருக்கு டேலண்டடாக இருக்காரா, ஆனால் C++ ரொம்ப புத்திசாலியாக இருக்காரா அப்படின்லாம் பார்த்து அவரை செலக்ட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்களாம். ஆனால் க்ரோத் மைண்டட் பீப்புள் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அவருக்கு C++ தெரியுதோ இல்லையோ ஆனால் அவரால் C++ கற்றுக்க முடியுமா, சொல்லி கொடுத்தா ஈஸியாக புரிஞ்சுப்பாரா, நல்லா அவர் டெவலப் பண்ணிப்பாரா தொடர்ந்து அப்படின்றத மட்டுமே பார்த்து செலக்ட் பண்ணிடுறாங்களாம். இது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒர்க் ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஃபிக்ஸட் மைண்ட் செட் பீப்புளுக்கு எப்போல்லாம் அந்த ப்ரோக்ராம் டெவலப் ஆகுதோ, C++ தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு ப்ரோக்ராமை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த கம்பெனி, அப்போ அந்த நபரால் ஆல்ரெடி அந்த நபருக்கு க்ரோத் பண்ணிக்கக்கூடிய டெவலப் பண்ணிக்கக்கூடிய அபிலிட்டி இருக்கான்னு இவங்க செக் பண்ணல. ஸோ அதனால் என்ன ஆகுது, மேபி அவரால் டெவலப் பண்ணிக்க முடியாமல் போகலாம், கம்பெனி ஃபெயில் ஆகலாம். ஆனால் அதே நேரத்தில் க்ரோத் மைண்டட் பீப்புள் அவங்க டெவலப் பண்ணிக்க முடியுமான்றதை தெளிவாக பார்த்துட்டாங்க. ஸோ எவ்வளவு சேஞ்சஸ் வந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே போகிறாங்க, கம்பெனியும் நல்லா வருதான். இதனால தான் க்ரோத் மைண்டட் பீப்புள் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ்லையும் ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்காங்களாம். அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் இந்த மைண்ட் செட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பகுதி தான் இந்த புக்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னோடய பர்ஸ்பெக்டிவை ரொம்பவே அதிகமாக மாற்றினது இந்த பகுதி தான். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அவங்களோட பார்ட்னரோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்புடைய குவாலிட்டியாக இருக்கட்டும், இது எதையுமே மாற்ற முடியாது, இது எல்லாமே ஃபிக்ஸட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் க்ரோத் மைண்டட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எல்லாத்தையுமே மாற்ற முடியும், டெவலப் பண்ணிக்க முடியும், க்ரோ பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்படி நினைக்கிறதுனால மூணு முக்கியமான பிரச்சனை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வருது. ஃபிக்ஸட் பீப்புளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வருதுன்னா, முதல்ல அவங்க ஒரு எஃபர்ட் போட்டால் அது நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஆரம்பத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு 2-3 வருஷத்துக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் டைம் ஆக ஆக நம்ம போடுற எஃபர்ட் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கணும், அவங்களுக்காக பல வேலையை விட்டுட்டு போகணும், அவங்களுக்காக நம்ம நிறைய வேலை செய்யணும் அப்படின்றப்ப அந்த எஃபர்ட்ஸ்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய தான் ஆரம்பிக்கும். ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டுறாங்கன்னா, ஆரம்பத்தில் எவ்வளவு ஜாலியாக இருந்தது, இப்போ ஒரே எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கோமே, ரொம்ப எஃபர்ட்ஃபுல்லாக இது எனக்கு தெரியுது, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, நம்ம கஷ்டப்படுறோம்னா இது நம்ம ரெண்டு பேரும் மேட் ஃபார் ரீச்சதர் இல்லை, நம்மளுடைய ஸ்டார்லாம் அலைன் ஆகலை, நம்ம ரெண்டு பேரும் மேட் ஃபார் ரீச்சதர்னால் நம்ம கஷ்டப்பட மாட்டோம், இது நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம், இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி அவங்க நினைக்கிறதுனால, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனால அடுத்த பிரச்சனை என்னென்னா, மைண்ட் ரீடிங் பண்ணணும், நம்மளோட பார்ட்னர் நம்மளை மைண்ட் ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபிக்ஸட் பீப்புள். எனக்கு ஒன்று பிடிக்கும்னா எனக்கு பிடிச்சது நானே எப்படி சொல்கிறது, நீ ஏன் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்ய வேணாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சாக்லேட் பிடிக்கும், ரோஸ் பிடிக்கும்னா அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ எங்கேயாவது சட்டலாக அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த இதெல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மைண்ட் ரீட் பண்ணி பாய் ஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரையும் அதை வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை வாங்கிட்டு வரலனா, உனக்கு என்னை பிடிக்கவே இல்லை, என் மேலே உனக்கு ஆர்வமே இல்லை, என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப அப்படின்னு நினச்சிட்டுறாங்க. ஆனால் க்ரோத் மைண்டட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு சாக்லேட் பிடிக்கும், எனக்கு ரோஸ் பிடிக்கும், அடுத்த வாட்டி வரப்போ வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு பிடிச்ச விஷயத்த நானே சொல்லி கேட்கணும் அப்படின்னா அப்படி சொல்கிறப்பவே நமக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ஃபிக்ஸட் மைண்டை நம்ம டியூன் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த க்ரோத் மைண்டட் பீப்புள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்களோட பிரச்சனைகளை தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக பேசி புரிஞ்சுக்கணும், மைண்ட் ரீட் பண்ணணும், நான் சொல்லாமலே அவங்களுக்கு புரியணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. மூணாவது முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் ஏதாவது பிரச்சனை வரதான் செய்யும். அப்படி ஒரு பிரச்சனை வரப்ப இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு காரணம் நம்மளோட பார்ட்னர் தான், அவனோட கேரக்டர் ப்ராப்ளம் தான் இது, இல்லை அவளோட கேரக்டர் ப்ராப்ளம் தான் இது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பார்ட்னரை மட்டும் அவங்க பிளேம் பண்ணல, சில நேரத்தில் என்னோட கேரக்டர் இது தான், நான் இப்படி தான், என்னால் இவ்வளவு தான் இருக்க முடியும், பிடிச்சா இது அப்படின்னு அவங்களோட கேரக்டர் ப்ராப்ளமாக பார்க்குறாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை பார்ட்னரோட இல்லை அவங்களோட கேரக்டர் ப்ராப்ளமாக பார்க்குறாங்க ஃபிக்ஸட் பீப்புள். ஆனால் க்ரோத் மைண்டட் பீப்புள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு பிரச்சனை இருக்கா, ஓகே இதை சால்வ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணி ரெண்டு பேரும் உட்காந்து பேசி இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபிக்ஸட் பீப்புளுக்கும் க்ரோத் பீப்புளுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டிஃப்ரெண்ட். க்ரோத் பீப்புள் லவ்வுக்காக நிறைய எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஃபிக்ஸட் பீப்புள் எஃபர்ட் போட்டால் அது நல்ல லவ்வே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. க்ரோத் பீப்புள் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிப்போம், எனக்கு என்ன வேணுன்றதை நான் பேசி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஃபிக்ஸட் பீப்புள் நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க.
க்ரோத் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நடுவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை உட்காந்து பேசி ரெண்டு பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபிக்ஸட் பீப்புள் ஒரு நல்ல லவ்னால பிரச்சனையே இருக்கக்கூடாது, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஓன் தப்பு இல்லை ஏன் தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இவ்வளவு நல்ல க்ரோத் மைண்ட் செட்டை எப்படி வளர்த்துக்கிறது, முக்கியமாக குழந்தைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த க்ரோத் மைண்ட் செட்டை எப்படி சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்குறது, அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த க்ரோத் மைண்ட் செட்டை சொல்லி கொடுக்குறப்ப தான் அவங்க ஒரு நல்ல மனிதர்களாக வளர்ந்து வராங்க, சொசைட்டியும் நல்லா மாறுது. ஸோ இந்த க்ரோத் மைண்ட் செட், ஃபிக்ஸட் மைண்ட் செட் இதெல்லாம் உருவாகிறதுக்கு ஒரு மூணே விஷயம் தான் காரணம். ஒரு பேரண்ட்டாவோ இல்லை ஒரு பேரண்ட்ஸாவோ ஒரு டீச்சர்ஸாவோ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ரொம்பலாம் கவலைப்பட தேவையில்ல. ஒரு மூணு விஷயத்தில் நம்ம கான்ஷியஸாக இருந்தாலே குழந்தைங்களுக்கு இந்த க்ரோத் மைண்ட் செட்டை ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம். அந்த மூணு விஷயம் என்ன, எப்படி பாராட்டுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அவங்க தோற்று போகிறப்ப நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், ஒரு எஜுகேஷனை அவங்களுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். முதல்ல பாராட்டுறது, நம்மளாம் எப்படி பாராட்டுறோம், ஒரு பையன் ரொம்ப குயிக்காக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டான், சொல்லி கொடுக்குறோம், டக்கு டக்குன்னு பிடிச்சிக்கிறான், நம்ம என்ன சொல்வோம், பரவாயில்ல ரொம்ப ஸ்மார்ட் போடையடா, கற்பூர புத்தி, அதாவது ரொம்ப ஸ்மார்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு அவனை பாராட்டுறோம். இப்படி பாராட்டால் என்ன நடக்கும், நாளைக்கு அவனால் குயிக்காக ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியாது. இன்றைக்கி 1, 2, 3 கற்றுருப்பான், நாளைக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்லித்தரப்ப குயிக்காக கற்றுக்க முடியாது. அவன் என்ன நினைப்பான், குயிக்காக கற்றுக்கிட்டால் தான் ஸ்மார்ட்டு, இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், அப்போ நான் ஸ்மார்ட் கிடையாது, இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பான். நாளடைவில் அப்படியே ஒரு ஃபெயிலாக ஆரம்பிப்பான். அதுக்கு பதிலாக குயிக்காக நீ இன்னைக்கு கற்றுக்கிட்ட, பரவாயில்ல இந்த கஷ்டமான ப்ராப்ளம் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு அவனுக்கு கொடுத்து, இன்னும் சேலஞ்சு அவனுக்கு கொடுத்து, அதில் அவன் ரொம்ப கஷ்டப்படுறப்ப பரவாயில்லையடா உன்னால் முடியலனாலும் ரொம்ப கஷ்டப்படுறியே இன்னும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன்னு அவனோட முயற்சியை பாராட்டினோன்னா க்ரோத் மைண்ட் செட்டை வளர்த்துப்பான். இன்னொரு உதாரணம், நம்ம பசங்களை கூட்டிட்டு ஏதாவது ஒரு லீவுக்கு போயிருப்போம், அடுத்த நாள் அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், திடீர்னு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஏ கிரேட் வாங்கிட்டு வந்துடுவான், நம்ம என்ன பாராட்டுவோம், பரவாயில்லையடா படிக்காமலே ஏ கிரேட் வாங்கிட்டியே பெரிய ஆள் தான் நீ அப்படின்னு பாராட்டுவோம். அப்போ அவன் என்ன நினைப்பா, படிக்காமல் மார்க் வாங்கினா தான் பெரிய ஆள், அப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறவங்கெல்லாம் முட்டாள், அதனால தான் அவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை ஈஸியாக படிக்கணும், பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டால் முட்டாள் அப்படின்னு நினைப்பான், கஷ்டப்படவே மாட்டான், லைஃப்பில் எஃபர்ட் போடவே மாட்டான், அது அவனுக்கு ஃபிக்ஸட் ரேட்டை கொடுத்துரும். ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பசங்க நம்ம ஒரு டீச்சராக இருந்தாலோ இல்லை ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலோ நம்மளோட நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறப்ப பாராட்டணும், நிறைய எஃபர்ட் போடுறப்ப பாராட்டணும், நிறைய தோற்று போகிறப்ப திரும்ப முயற்சி பண்ணுறப்ப நிறைய ஒர்க் பண்ணுறப்ப அதை பாராட்டணும். நீ ஸ்மார்ட்டு ரொம்ப டேலண்டட் புத்திசாலின்னு அவங்களோட ஃபிக்ஸட் ரேட்டை என்றைக்குமே நம்ம பாராட்டக்கூடாது. அடுத்து ஃபெயிலியர், தோற்று போகிறப்ப நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், யாரோ ஒரு சின்ன பையன் ஓட்டப்பந்தயத்தை தோத்துட்டு வந்துட்டான், தோத்துட்டு வந்து ரொம்ப அலறான், நம்ம என்ன பண்ணுவோம், அவனை தட்டி கொடுத்து அவனை அளவிடாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஏ நீ தான்ப்பா பெஸ்ட்டு, உன் கூட ஓடினவங்கெல்லாம் ஜூனில் பிறந்தவங்க, நீ மேலே பிறந்த, ஸோ ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் படித்தாலும் உன் வயசு அவங்களோட ஒரு வயசு கம்மி, ஒரு வயசு கம்மியாக இருந்தாலும் நீ இவ்வளோ பண்ணிட்டப்பார், நீ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். இல்லை நீ பயிற்சி முயற்சி பண்ணியே ஓடினியே, ஓடினதே பெருசு தான், நீ பெஸ்ட்டு தான் விடு அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா ஓட்டப்பந்தியெல்லாம் முக்கியமே கிடையாதுரா, இதெல்லாம் என்ன சும்மா ஜாலிக்கு பண்ணுறது, நீ ஒழுங்காக படி அப்படின்னு அவன் எதில் தோற்று போனானோ அது முக்கியமே கிடையாது, இந்த பழம் புளிக்குன்ற மாதிரி அவனுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். இல்லைன்னா என்ன பண்ணுறோம், உன் கூட இருந்தவங்கலாம் உன்னை ஏமாற்றிட்டாங்க, நான் நல்லா பார்த்தேன், விசில் அடிக்கிறதுக்கு ஒரு சைடு முன்னாடியே ஓடிட்டாங்கன்னு அடுத்தவங்கள ப்ளேம் பண்ண சொல்லித்தரோம். இப்படிலாம் சொல்லி தந்தோம்னா கட்டாயம் அவனுக்கு ஃபிக்ஸட் ரேட் தான் டெவலப் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஆமாம் நீ தோற்று போயிட்டேன்னு அவனுக்கு உண்மையை சொல்லியிருக்கணும். தோல்வியிலிருந்து அவனை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணவே கூடாது, நீ தோற்று தான் போயிட்ட, இன்னும் கடினமாக உழை, இன்னும் கடினமாக முயற்சி பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு, கண்டிப்பாக உன்னால் முடியும்னு ஒரு மோட்டிவேஷனை நம்ம கொடுக்கறது தான் சரியான விஷயமா இருக்கும், அதுதான் க்ரோத் மைண்ட் செட்டையும் அவனுக்கு வளர்த்து கொடுக்கும். கடைசியாக எஜுகேஷன், எப்படிப்பட்ட எஜுகேஷனை கொடுக்கணும், நம்ம இன்றைக்கி எப்படிப்பட்ட எஜுகேஷனை கொடுத்துட்ருக்கோம், நல்லா படி நல்லா மார்க் வாங்கு அப்படின்னு சொல்கிறோம், ஃபஸ்ட் ரேங்க் எடு அப்படின்னு சொல்கிறோம், எத்தனாவது ரேங்க்டா, எவ்வளோ மார்க் எடுத்த 10th அப்படின்னு கேட்குறோம். ஸோ மார்க்குக்காகவும் ரேங்குக்காகவும் நிறைய மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தோம்னா ஃபிக்ஸட் மைண்ட் செட் தான் வளரும். அப்போ நம்ம என்ன சொல்லித்தரணும், நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கணும்னு நினை, நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கோ, நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த லேர்னிங் ப்ராசஸே உனக்கு பிடிச்சதாக மாற்றிக்கோ, அதையே நேசிக்க ஆரம்பின்னு அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்கு ஒரு லவ்வை உருவாக்கணும்னா கண்டிப்பாக க்ரோத் மைண்டட் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு கட்டாயம் சொல்லித்தரணும், அப்போ தான் க்ரோத் மைண்டட் பீப்புள் உருவாகுவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம க்ரோத் மைண்ட் செட்டை சொல்லித்தரணும், க்ரோத் மைண்டட் பீப்புளாக வளர்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம க்ரோத் மைண்டட் பீப்புளாக இருந்தாகணும். ஸோ நம்ம வளர்ந்த ஒரு நபர் எப்படி க்ரோத் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறது, முதல்ல க்ரோத் மைண்ட் செட் ஃபிக்ஸட் மைண்ட் செட் அது ரெண்டுத்தையும் புரிஞ்சிக்கிறதே க்ரோத் மைண்டடாக நம்மளை இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரோத் மைண்ட் செட்னா என்னன்றதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அதை நோக்கி நம்ம ஈர்க்கப்படுவோம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க.
ரெண்டாவது, நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்க தான் செய்யும். மேபி நான் ஒரு இடத்துல படிக்கிறேன் அப்படின்னா படிக்கிறப்ப க்ரோத் மைண்டடாக புரிஞ்சு படிக்கணும், இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக லேர்னிங்காக படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கலாம். பட் அதே நேரத்தில் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி போய் தோக்குறப்ப, எல்லாருக்கும் முன்னாடி தோக்குறப்ப, இது முக்கியமே கிடையாது, நான் ஓடுறதுலாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நீ வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்க, உன் கால்லாம் நீட்டாக இருக்குன்னு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கெல்லாம் ஃபிக்ஸட் மைண்ட் செட்டாக பேசுகிறோம் அப்படின்றத நம்ம கவனித்து புரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஃபிக்ஸட் மைண்ட் செட்டாக இருக்கோமோ அதெல்லாம் எது ட்ரிகர் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஓட்டப்பந்தயத்தில் ஓடி தோற்று போகிறப்ப சுற்றி நிறைய பேர் பார்க்குறதுனால தான் எனக்கு ஃபிக்ஸட் மைண்ட் செட் வருது அப்படின்ற ட்ரிகரை நான் தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இப்படி நிறைய இடத்துல ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்மளை நம்ம ரொம்ப தண்டிச்சிக்கக்கூடாது, என்ன ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்க அப்படின்னு நம்மளை நம்ம ரொம்ப வற்புறுத்திக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அமைதியாக அதை அப்சர்வ் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை நம்ம மாற்றிக்கணும். க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னாலே நம்மளை டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்புறது தான். ஸோ ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருந்தால் அது பெரிய தப்பு கிடையாது, ஏன்னா நம்ம க்ரோத் மைண்டடில் இருக்கோம், நம்மளால் அதை ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ கடைசியாக எந்த ஒரு மாற்றத்துக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது கட்டாயம் தேவை. ஸோ ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்லேருந்து க்ரோத் மைண்ட் செட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஈஸியாக போயிடக்கூடாது, தினமும் அதை மெயின்டைன் பண்ணணும். நம்ம அந்த இடத்துல க்ரோத் மைண்டடாக தான் இருக்கோமா அப்படின்றத மானிட்டர் பண்ணணும். ஸோ க்ரோத் மைண்ட் செட் அப்படின்ற இந்த கான்செப்டை தினமும் காலையிலேயோ இல்லை அடிக்கடி உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கிறது இந்த மெயின்டெனன்ஸ்க்கு உதவும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலிமா உங்களோட மைண்ட் செட்டை கட்டாயம் உங்களாலையும் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த புக் சம்மதியை இங்கேயே நம்ம முடிச்சுக்கலாம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் கீழே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் எதுவும் ஸ்பெஷலாக மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ்லாம் போடுறது கிடையாது, அதே மாதிரி பெரிய சேனலும் கிடையாது, அதனால தான் என்றைக்குமே நான் ஜாயின் பண்ணுங்கள் சூப்பர் தேங்க்ஸ் கொடுங்க அப்படிலாம் கேட்டது கிடையாது. பட் ஆனால் அது ஆப்ஷன் இருந்ததுன்னு எனேபிள் பண்ணி வச்சுருந்தேன். பட் சிலர் அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்க, சில பேர் சேனல் மெம்பராக ஜாயின் பண்ணீங்க, சில பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்தீங்க. ஸோ அரவிந்த் அப்படின்ற ஒருத்தவர் வந்து மெம்பரில் ஜாயின் பண்ணார், சுந்தர்ன்ற ஒருத்தர் ஜாயின் பண்ணார், இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ்லாம் கொடுத்தீங்க. யாருன்னு நல்லா கண்டுபிடிக்க முடியல, எப்படி யூடியூப் டேஷ்போர்டில் போய் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், அந்த நான் கேட்காமலே ஜாயின் பண்ணது இல்லை சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்ததுலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வழக்கமாக சொல்கிறது தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த புக்கை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன், இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனல் நேம்லேயே ஒரு பேஜும் இருக்குது, அதுலேயும் நான் அடிக்கடி ரீல்ஸ் போடுறேன், அப்பப்போ சம் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் போடுவேன். ஸோ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ரெண்டு லிங்க் இருக்கும், ஒன்று வந்து பர்சனல் அக்கௌண்ட், ஒன்று அஃபிஷியல் அக்கௌண்ட், அதில் ரீல்ஸ் வரும். பர்சனல் அக்கௌண்ட்டில் சும்மா நான் நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னா பேசலாம். ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இதே வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.